रजोजुषे जन्म सत्वृत्त स्थित प्रजा प्रणये तमस्पृशे अजा सर्गस्थितिनाशहेतवीमयाय गुणात्मने नमः <coughs> ఈ వరకీం పాత అపరే స్వాధ నిష్పాదనపరై ధనపిషితగ్రాసగృధ్రై ఆస్థనళినివకై ద్యూతం వినోద పిలాసైవ ప్రమత్తమిది గురువచన అవధీర్ణం అపర ప్రణేయత ప్రభుత్వమిది తరళత ఉత్సాహి దోషానకి గుణపక్షం అధ్యారోపయద్వర్ విహసద్ ప్రతనకుశలై ధూర్త అమానుష ఉచిత స్ ప్రతార్యమాణ திவ்ய உச்சித சேஷ்டா அனுபவாக சர்வஜனசிய அபஹாசியதாம் உபயாந்தி தர்சன பிரதானம் அப்படி அனுகிரகம் கணயி திருஷ்டிபாத்தம் அப்படி உபகார பட்சே ஸ்தாபயந்தி ஸ்பர்ஷமபி பாவனம் ஆகலயந்தி சோ கெட்டவர்கள்லாம் வந்து தனக்குள்ள அவ சிரிச்சுண்டு அஹ் இவனை வந்து ஏத்தி விட்டு பாக்குறது சும்மா இவன் என்ன பண்றான்னு பாப்போமே அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கேப்பார் பிள்ளையா இருப்பான் இந்த அரசர்கள்லாம் சோ கூடவே நின்னுட்டு இல்ல இல்ல நீ வந்து இப்ப கேம்பிளிங் எல்லாம் ரொம்ப நல்லது உனக்கு குடிக்கிறது வந்து அது ஒரு ஒரு ராஜ லட்சணம் அதெல்லாம் இதெல்லாம் நீ வந்து விடலாமா அப்படின்னு சொல்லி பக்கத்துல வந்து ஒரு பிளாட்டரி பண்றவா அதனால இவர்கள் என்ன ஆயிடுறான்னா தே ஸ்டார்ட் பிஹேவிங் இன் அ மேனர் தட் தனக்கெனமோ ஒரு ஒரு டிவினிட்டி வந்தா மாதிரி அவ வந்து நினைச்சுக்கிறா தன்னை பத்தியே ஆகையினால தான் தர்சனம் கொடுத்தோம்னா இன்னொருத்தருக்கு நான் உனக்கு அனுகிரகம் பண்றேன் நான் பாக்குறதே உனக்கு பெரிய அனுகிரகம் இதுக்கு மேல என்ன அப்படி சொல்லிக்க வேண்டியது இட் இஸ் என் அலிக அபிமானம் அது பொய்யான ஒரு அபிமானம் அவளுக்கு உள்ள தனக்குள்ளயே அவன் நினைச்சிக்கிறான் அத அடுத்தது ஆஹ் மேல படிங்க படிக்கல தெரியல மித்யா மாகாத்மிய சரி நித்யா மாகாத்மிய கர்வ நிர்பராஷ न प्रणमन्ति देवताभ्यः देवताभ्यः नाभिवादयन्ति अभिवादनार्हान् नाभि ना, ना ना अभ्युति, उत्तिष्ठन्ति ना अभि उत्तिष्ठन्ति अभ्युत्तिष्ठन्ति गुरून् जरा वैक् वैक्ल वैक्लव्य प्रलपितामि प्रलपितमिति पश्यन्ति वृद्धजनोपदेशं आत्मप्रजापरिभव इत्यु इत् इत्यसूयन्ति इति असूयन्ति सचिवोपदेशाय कुप्यन्ति हितवा हितवादिने सर्वथा तमभिनन्दन्ति तं पार्श्वे कुर्वन्ति तं बहु मन्यन्ते तमाप्ततामापदा आपादयन्ति आपादयन्ति यः अहर्निशम् अनवरतम् उप उपरचि उपरचिताञ्जलिः अधिदैवतम् इव विगतान्यकर्त अकर् विगतानि अकर्तव्यः विगत विगत अन्यकर्तव्यः विगत अन्यकर्तव्यः स्तौति यः वा माहात्म्यम् उद्भावयत् அப்படி வேற புரிக்கலாம்னு எனக்கு தோணல விகதானி பட் விகதா ஸ்தௌதி சோ மித்யா மகாத்மிய கர்ப்ப கர்வ நிர்பரா மித்யா பொய்யான ஒரு மகாத்மியம் அலிக அபிமானம்னு சொன்னேன்னு அந்த மித்யா மகாத்மியம் தன்னை பத்தி ஒரு பொய்யான ஒரு ஒரு கிரேட்னஸ்னால ஒரு கர்வம் அந்த கர்வத்தினால நிர்பராக அப்படியே நிரம்பி இருக்கக்கூடியவர்களாக இருக்கா பூர்ணாகா கர்வேண பூர்ணாகா கதம் மித்யா மகாத்மியன சோ உங்களுக்கு வந்து பொய்யான ஒரு மகாத்மியத்தினால உண்டான கர்வம் அந்த கர்வத்தினால பூர்த்தியாக இருக்கக்கூடிய அவர்கள் அந்த அரசர்கள் தேவதாபியா ந பிரணமந்தி தேவதைகளுக்கு நமஸ்காரம் செய்வதில்லை அதுக்கப்புறம்னா அபிவாதயந்தி அபிவாதன அரகானு அபிவாதனம் செய்யறதுக்கு ஒரு அருகதை உடையவர்களுக்கு ந அபிவாதயந்தி அபிவாதனம் செய்வதில்லை நமஸ்காரம் செய்வதில்லை குருன்னு ந அபியுத்திஷ்டந்தி அபிமுகம் அபிமுகிபூத்வ உத்திஷ்டந்தின்னு அர்த்தம் அபி உத்திஷ்டந்தின்னா முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஒருத்தர் வரவே இருக்கிறவங்கன்னா நம்ம வந்து எழுந்து நின்று வாங்கோன்னு சொல்ல மாட்டோம் அப்படியே எழுந்து கருச்சேயே இட்ல் பி டூ ரிஜிவ் ஓடி போகும் முன்னாடி வாங்க வாங்கவர்மெண்ட் அதுக்குதான் அபிமுகம் உத்திஷ்டந்தீன்னு அர்த்தம் சாதாரணமா உத்திஷ்டந்தின்னா வெறும் எழுந்துக்கிறது அபி உத்திஷ்டந்தின்னு எதிர் நோக்கி எழுந்துக்கிறது குருக்களுக்கு வந்து அப்படி மரியாதை காமிக்கணும்னு பேரு சோ குருன்னு ந அபுயுத்திஷ்டந்தி அந்த மாதிரி எதிர் நோக்கி எழுந்துக்கறது இல்ல குருக்களை பார்த்து ஜரா வைக்லவிய பிரலபிதம் இ பஷ்யந்தி விருத்த ஜன உபதேசம் விருத்த ஜன க வயசான வாழ்னுடைய உபதேசத்தான் எது கிணம் பேசுறதுன்னு நினைச்சுக்கிறான் அவ்வளவுதான் ஜரா வைக்லவியம் கேடுத்தன்மையினுடைய ஒரு வைக்லவ்யம்னா கன்ஃபியூஷன் அதனால பிரலபிதம் வருதுன்னு நினைச்சுக்கிறா இது பசியந்தி அப்படின்னு பாக்குறா ஆத்ம பிரக்யா பரிபவ இது சஜீவ உபதேசாய அசூயந்தி சச்சிவ மினிஸ்டர்ஸோட உபதேசம் அந்த உபதேசத்தை குறித்து அசூயந்தி ஒரு பொறாமையோட பாக்குறா என்னோட இவன் இன்சல்ட் பண்றானா அப்படின்னு ஒரு தர அட்வைஸ் டோன்ட் இன்சல்ட் மை இன்டெலிஜென்ஸ் அது மாதிரி இந்த சச்சிவ உபதேசத்தை இவன் பார்த்து இந்த அரசன் மினிஸ்டர் வந்து நல்லதுக்கு தானே உபதேசம் பண்றாங்கிறது இல்ல எனக்கு தெரியாத இவன் என்ன சொல்லிப்டான் அதனால இட் இஸ் அண்ட் இன்சல்ட் மை இன்டெலிஜென்ஸ் நினைச்சுக்கிறானா அவனை பார்த்து பொறாமப்படுறான் குப்பியந்தி ஹிதவாதினே நன்மைய சொல்றவனை பார்த்து கோபம் பண்றான் கோவமா பாக்குறான் ஆங்கிரி டுவர்ட்ஸ் சர்வதா எப்பொழுதும் தம் அபிநந்தி அவனையே இவா நமஸ்காரம் செய்கிறார்கள் அவனையே பார்ஷ்வே குருவந்தி பக்கத்துல வச்சுக்கிறா தம் பகுமன்யந்தே அவனையே மிகவும் உயர்வாக நினைக்கிறான் அவனையே ஆப்ததாம் ஆபாதயந்தி ஆப்தகான யதார்த்த வக்தா உண்மை பேசுபவன் என்று அவனையே நினைக்கிறான் யார யஹ யவனொருவன் பகலும் இரவும் அனவரதம் எப்பொழுதும் உபரட்சித அஞ்சலிகை கைய கூப்பிண்டு அதிதேவதை மாதிரி பக்கத்துல எவன் நின்னுட்டு இருக்கானோ அவன்தான் வசக்தி அவனையே பக்கத்துல வச்சுக்க வேண்டியது அவன்தான் பெரியவன் நினைக்கிறது அவனுக்கு தான் நமஸ்காரம் பண்றது இவன் சொல்றதான் கேட்கறது அவன் எப்படி இருக்கான் எப்பொழுதும் உபரிச்சித அஞ்சலி கையை கூப்பியவனாக இவ இருக்கக்கூடிய இந்த அதிதெய்வத்தை மாதிரி அதாவது சிவன் இருக்கிற சிவனுக்கு இந்த பூத கணங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் அதிதெய்வத்தை தானே விகத அந்நிய கர்த்தவிய மத்த வேலை எந்த வேலையும் அவன் செய்யாத அந்த பக்கத்திலேயே நின்றுட்டு இருக்கானே ஒரு பிளாட்டரர் சௌதி விகத அந்ந கர்த்தவிய மற்ற செய்ய வேண்டிய வேலைகளெல்லாம் அற்றவனாக எவன் ஒருவன் ராவா பகலா எப்பொழுதும் கையை கூப்பிக்கொண்டு ஸ்தௌதி ஸ்தோத்திரம் செய்கிறானோ அல்லது யோவா மகாத்மியம் உத்பாவயதி எவன் ஒருவன் உங்களை போல உண்டான எவன் இவனை வந்து ஒரு பிரேஸ் பண்றானோ மகாத்யம்னா நீந்தான் சாட்சாத் தேவதை நீ எல்லாம் இவன் பேச்ச கேட்கலாமா அப்படின்னு ஒருத்தன் கூட நின்னுட்டு கைய கூப்பிட்டு சொல்றான் பாருகோ அவன் தான் இந்த நீங்க எங்கேயோ போயிட்டே அப்படின்னு ஒரு ஒரு டைலாக் ஒன்னு வரான் அந்த மாதிரி இவன் ஏன் ஒருத்தன் பக்கத்துல நின்று பேசிட்டே இருக்கானோ அவனைதான் வந்து வசத்தியா ட்ரீட் பண்ணுவான் இந்த அரசன் ஹி ஃபிளாட்டர்ஸ் அப்படிங்கறத கூட அவன் வந்து யோசிக்கிறது கிடையாது ஆஹ் இந்த இடத்துல வந்து இந்த இந்த மூணு இடத்த பார்த்தேன்னா அசூயந்தி சச்சிவ உபதேசாய குப்பியந்தி ஹிதவாதினே இது ரெண்டுமே வந்து அந்த குப்பு தாத்து இருக்கட்டும் அசூயா இந்த தாத்துல இருக்கக்கூடிய அர்த்தத்தை கொண்டதெல்லாம் எம் பிரதி கோபகா உங்களுக்கு வந்து சதுர்த்தி விபக்தி வரணும் அவனை கோவித்துக் கொள்கிறான்னு நம்ம தமிழ்ல சொல்றோம் மூலயம் அவனை எங்க நமக்கு வாஸ்தவமா திவித்தியா விபக்தி வரணும் தம் அஹ் குப்பியத்திங்கிற மாதிரி வரணும் ஆனா வரக்கூடாது இங்க தஸ்மை குப்பியதி தான் வரணும் தஸ்மை அசூயதி குருத துருக ஈர்ஷியா துருஹத்தையும் அதே மாதிரிதான் துரியோதனஹா பாண்டவேபியா துருஹியதி பாண்டவர்களை குறித்து துரோகம் கொண்டவனாக இருக்கிறான் அப்படிதான் எடுத்துக்கணும் சோ பிள்ளையை குறித்து கோபம் உடையவனாக இருக்கிறான் அப்படின்னு அந்த குறித்து அப்படிங்கிற அர்த்தத்துல போர்த் கேஸ் வந்துருவாங்க சோ அதனால்தான் உபதேசாய் அசூயந்தி ஹிதவாதினே குப்பியந்தி அப்படின்னு ரெண்டுமே உங்களுக்கு வந்து அங்க சதுர்த்தி பக்தி வந்திருக்கு ஓகேயா சோ யோவா மகாத்மியம் உத்பாவயதி எவன் ஒருவன் ஒரு மகாத்மியத்தை வந்து மகாத்மியம் உத்பாவயத்தின்னா இல்லாதத உண்டு பண்றான் அவனுக்கு அந்த அரசனுக்கு உங்களை போல உண்டான்னு சொல்றான் அடுத்தது உஷா அப்படிங்க உம் அதேவம் பிராயே ராஜ்ய தந்திரே अस्मिन् महामोहकारिणी च कुमार तथा प्रयतेता यता न उपहासस्य से उपहासस्य से जनैः आ उपहास्य से जनैः न उपालभ्य से सुहृद्भिः न प्रताव्य से विषयैः न विकृष्य से विकृष्य से रोगे रागेन न, न

இதுல வந்து ஒரு நிமிஷம் இருக்கு அதுக்கப்புறம் அபஹ்ரியசே நாட் அபாக்ரியசே ஆக்சுவலி அபாகிரியசேவும் கரெக்ட் தான் ஏன்னா அபா ஆங்கு ஹிரி தாத்து போட்டுக்கலாம் எங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கோ அத வந்து ஆனா உபஹஸ்யசே தான் உபஹாசயி வேண்டாமே உபஹசதி உபஹாஸ் ஆமா ந உபஹசியசே உபஹாச கிரியசே ந உபஹாச கிரியசே சரி ராஜ்ய ராஜ்யதந்திரே இதுவரைக்கும் வர்ணிச்சிருக்கக்கூடிய அந்த நாலு பேரகிராஃப்ல என்னன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ராஜ்யத்தினுடைய ராஜ்ய தந்திரம்னா ராஜ்யத்தினுடைய ஒரு நீதி விவகாரங்கள் அது இவ்வாறு இருக்கும் பொழுது இட் இஸ் ஆல்வேஸ் ஃபில்ட் வித் பிட் அதுக்காக சொல்றார் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ராஜ்ய தந்திரத்துல அது ஒண்ணு ராஜ்யம் எப்படி இருக்கு அடுத்தது நீ இருக்கக்கூடிய பருவமோ யவ்வன பருவம் அதனால அந்த யவ்வன பருவம் எப்படி இருக்குன்னா அஸ்மின் மகா மோக காரிணி ஒரு பெரிய மோகத்தை செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த யவ்வன பருவத்தில் குமார ததா பிரயத்தேதாக நீ அப்படி நடந்துக்கணும் யூ ஹாவ் டு மேக் அன் எஃபர்ட் இன் சச் அ மேனர் உபஹசியசே ஜனேஹி ஜனங்களினால் உபகாச விஷயமாக ஆகாத எவ்வாறு இருக்க முடியுமோ அவ்வாறு நடந்து கொள் ஒவ்வொன்றும் அந்த ததா பிரயத்தேதாகாவோட அஹ் அன்வைக்கணும் சோ யதா எவ்வாறு ஜனைகி ஜனங்களினால் ந உபஹாசியசே உபஹாச விஷயமாக ஆகாமல் இருப்பாயோ ததா பிரயத்தேதாக அவ்வாறு நீ நடந்து கொள்ள வேண்டும் இந்த ந உபஹாசியசே ஜன உபஹாசியசே ஜனேகி இதெல்லாம் வந்து உபஹாசியசே ஜனேஹி இது வந்து உங்களுக்கு கர்மணி பிரயோகத்துல இருக்கு எல்லாமே யதா ந உபாலப்யசே சுகிருத்துக்கள்னால அதாவது நண்பர்களினால் எவ்வாறு நீ வந்து உபாலப்யசேங்கிறச்சு ஆஹ் உபாலம்பக திட்டுறது நிந்தா நிந்தா விஷயத்திற்கு நீ இடமாக ஆகக்கூடாது பிரதாரியசே உலகத்தில் இருக்கக்கூடிய போக விஷயங்களினால் நீ வந்து வஞ்சிக்கப்படாதவனாக எவ்வாறு இருக்க முடியுமோ அவ்வாறு நடந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கேர்ஃபுல்லா நீ நடந்துக்க முடியுமோ அவ்வளவு கேர்ஃபுல்லா நடந்துக்கோ மனுஷா உன்னை பார்த்து சிரிக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸும் உன்னை பார்த்து திட்டக்கூடாது விஷயங்கள் வந்து உன்னை சீட் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் ராகேண ந விக்ரிஷ்யசே அட்டாச்மெண்ட் நாட் புல்யூ ராகத்தினால் இழுக்கப்படாமல் இருப்பாயோ அவ்வாறு நடந்து கொள் சுகேன அபாக்ரியசே சுகத்தினால அதாவது சுகேன இந்த அபாகிரியசேக்கு வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு நிமிஷம் விஷைகி அபஹ்ரியசேன்னு இருக்கு ந பரித்தேஜே சோ சுகத்தினால விடப்படவ விடப்பட்டவனாக இருக்க மாட்ட அதாவது அஹ் இந்த மாதிரி கெடுதலா நீ வந்து உலகத்துல நடந்துட்டு நீ சுகத்தையே இழந்தவனா ஆகாத கர்த்தரி பிரயோகத்துல போடுறச்சு சுகம் மாத்தியஜ சுகேன ந அபஹிரியசேங்கிறச்சு சுகம் எதா அஹ் த்தகா ந கச்சதி ததா பிரயத்தேதாக ஒன்னிடத்திலிருந்து எப்படி சுகம் விலகாமல் இருக்குமோ அந்த மாதிரி நீ நடந்து கொள் உனக்கு வந்து வந்து ஐயோ நீ நினைக்க கூடாது எது எது பண்ணாலுமே அதுல சுகமா இருக்கணும் சோ சுகேன ததா சி ஒரு தடவை வந்து அக்ஷத போடணும் காமம் பவான் பிரகிருத்தெய்வ தீரா இத்தனை தூரம் பேசிட்டு நீ வந்து தீரம் தான் தீரம்னா ஸ்தித பிரஜகா உனக்கு வந்து சஞ்சலம்ங்கிறது கிடையாது காமம் அப்படின்னா நிச்சயன நிச்சயேன பவான் பிரகிருத்தியா ஏவ பை நேச்சர் தீரகா ஸ்ட்ராங் வில்சன் விவேகி தீரகாங்க விவேக குணம் படைத்தவன் ஒரு பிரித்தறிதல் இருக்கு உனக்கு அது மாத்திரமில்லை பி பித்ராச்ச மகதா யத்னேன உங்க அப்பாவும் உனக்கு நல்ல சம்ஸ்காரத்தை போட்டி இருக்கார் நீ பிறந்த பை நேச்சர் நீ நல்லவன் உனக்கும் நல்ல விதத்துல சம்ஸ்கார வளர்ப்பும் நல்ல வளர்ப்பு ஆஹ் ஆனா ஏ மத்தவனதான் வந்து இதுவா இருக்கும் ஏதோ ஒன்னிடத்துல இருக்கக்கூடிய குணங்கள் என்ன வந்து இப்படி பேச வைக்கிறது வா அப்படிங்கிற அழகா சமாரோபித சம்ஸ்காரகா மகதா எத்தனை பெரும் முயற்சியினால் சமாரோபித்த சம்ஸ்காரகா ஒரு சம்ஸ்காரமானது ஏற்று வைக்கப்பட்டது உங்க அப்பாவினால உனக்கு தரள ஹிருதயம் அப்ரிதி புத்தம் ச மதயந்தி தனானி பைசா யார வந்து ஒரு மோகிக்க வைக்கும்னா கரல ஹிருதயம் சஞ்சலமான ஹிருதயத்தை கொண்டவனையும் புத்தம் உணர்வுடையவன் ஒரு ஞானமுடையவன் அப்ரதி புத்தகாங்க அஜ்ஞானி ஞானம் அற்றவனைதான் சஞ்சலமான ஹிருதயத்தை கொண்டவனைதான் தனானி செல்வங்கள் மதையந்தி மோகிக்க வைக்கின்றன ததாபி சோ நீ வந்து சந்திரா சந்திராபீடன் வந்து சொல்றச்சே நீ தைரியம் உனக்கு தைரியத்தோட நீ இருக்க உனக்கு சஞ்சல ஹிருதயம் கிடையாது சோ ஹிருதயம் நாஸ்தி இதை இந்த மூணு சென்டென்ஸையும் எப்படி கனெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்றேன் பாருங்க பாருங்க தரளஹ்ங்கிறது பை நேச்சர் ஒருத்தன் வந்து ஃபிக்கல் மைண்டட் அப்போ அந்த பணம் வந்து அவனை பிடிச்சு இழுத்துன்றும் வெரஸ் நீ எப்படி இருக்க பை நேச்சர் தீரஹா அப்படிங்கிறார் அதையும் இதையும் கனெக்ட் பண்ணிட்டுருணும் அடுத்தது அப்ரதி இல்ல சொந்தமா தெரியாது சொல்லி வச்சாலாவது தெரியணுமோ இல்லையோ சொன்னாலாவது தெரியணுமோ இல்லையோ அது வந்து பித்ராச்சமாரோபித்தாரா சொல்லியும் வச்சிருக்கார் சொல்லாம யாருக்கு வந்து சொல்லலையோ அவன்தான் இந்த மாதிரி அவனதான் தனம் வந்து ம மயக்கும் அதனால இங்க வந்து அப்ரதிபுத்தம் ஏவ தனானி மதையந்தி தொந்து பிரதிபுத்தா கதம் சம்ஸ்காரா பித்ரா சமாரோபிதா பொய் ரைட்டா ததாபி பவத் குண இப்ப என்னதுக்காக சொல்லை நல்ல குணம் தான் எனக்கு இருக்குன்னு தெரியறது அப்ப எனதுக்காக அட்வைஸ் பண்ணணும்னு கேட்டா பவத்குண குண சந்தோஷா கேக்கிறவன் தானே அட்வைஸ் பண்ண முடியும் கேட்காதவன் காதுக்குள்ள அது வந்து அப்படியே வழி மாதிரி உட்காந்து இருக்குங்கிறாரு சூலம் அபவியசியான்னு சொன்னாரு சிரவணஸ்திதம் ஜலம் இவர் சூலம் அபவ்யசியான் இங்க வந்து பவத்குண குண சந்தோஷா ஒன்னிடத்துல இருக்கக்கூடிய நற்குணங்களினால் ஏற்பட்ட ஒரு சந்தோஷம் என்ன பேச வைக்கிறதுங்கிறார் சந்தோஷா இந்த சந்தோஷமானது மாம் என்னை ஏவம் இவ்வாறு முகரீகிருத்தவான் பேசும்படியாக செய்கிறது இதனேவ புனப்புனக அவிதிசே இதையே நான் திருப்பி திருப்பி நான் உனக்கு வந்து சொல்றத கொஞ்சம் கேட்டுக்கோ அப்படின்னு ஆரம்பிக்கிறார் உம் ஆஹ் ஆமா இதுல ஒண்ணும் இந்த பாயிண்ட் எதுவுமே இல்ல வேணும் இந்த பவத் குண இருக்கும் இல்லையோ சந்தோஷமானது என்னை பேசும்படியாக செய்கிறது அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து உத்ரேக்ஷா வேணா சொல்லிக்கலாம் ஏன்னா ஒரு அச்சேத்தனமான விஷயத்துக்கு ஒரு சேத்தனத்துவம் நம்ம போட்டுக்கிறோம் இல்லையோ அந்த இடத்துல சந்தோஷம் தூண்டுகிறது பேசும்படியாக தூண்டுகிறது அப்படின்னு சொல்றச்சு அங்க வந்து இட்ஸ் அன்சி உம் அபிஜா புருஷம் இயம் புரு புருஷம் இயம் துர்விநீத்தோரி லக்ஷ்மீ கல்யாண

धुवर्गम् अभिषेकानन्तरं च प्रारब्ध दिग्विजयः प्रारब्धयः परिभ्रमन् विजिता परिभ्रमन् विजितामपि विजितामपि तव पित्रा सप्तद्वीपभूष भूषणां पुनर्विजयस् पु, पुनर्विजयस्व वसुन्धराम् ஓகே ராஜா ஏதாவது அபிதாய உபசாம இவ்வாறு கூறிவிட்டு உபசஷாம நிறுத்தினார் இப்ப இதன் ஏவ புனப் முந்தின இதுல முடிச்சார் இததான் நான் திருப்பியும் திருப்பி சொல்றேன்னா இட் இஸ் ஏ கன்க்ளூஷன் கன்க்ளூஷன் மாதிரி முதல்ல லக்ஷ்மியை பாத்துக்கோ அதுக்கப்புறம் உனக்கு வர வேண்டிய ராஜ்யத்தை வந்து நீ ப்ராப்பரா வகிக்கணும் எதிரிகளை வந்து போக்கணும் நீ வந்து மேன்மை கொண்டு வரணும் போய் திருப்பியும் திக்விஜயத்தை செய்யணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரதாபத்தை காண்பிக்க கூடிய அரச்தான் அவனுடைய ஆதேசம் தான் வந்து சித்தம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு கன்க்ளூசிவ் பேராகிராஃப் இது ஹம் வித்வாம்சம் அப்ப தீரம் அபி அபிஜாத்தம் அப்பி புருஷம் இயம் துர்விநீதா லக்ஷ்மி அபிதீயசேன அதோட கனெக்ஷன் அன்வயம் இந்த முந்தினோட கனெக்ஷன் வித்வாம் அப்படி வித்வானாக இருக்கக்கூடியவனையும் தீரமபி தி ம மன சஞ்சலம் இல்லாதவனாக இருந்த பொழுதிலும் அபிஜாத்தம் அப்படி நல்ல குலத்தில் பிறந்தவனாக இருந்த பொழுதிலும் அந்த புருஷனை இயம் துர்வினீதா லக்ஷ்மி இந்த ஒரு கட்டுப்பாடில்லாத செல்வமானது கலீ கரோதி அ கலம் கலம் கரோதி இது கலீ கரோதி சுவி பிரத்யம் அந்த இடத்துல அதாவது அபூத தத்பாவே சுவி என்ன இல்லையோ எந்த குணம் முன்னாடி இல்லையோ அந்த குணத்தை செய்விக்கிறது அப்படிங்கிறதுனால அபூத தத் முன்னாடி இல்லாத இருக்கக்கூடிய பாவம் இப்பொழுது அந்த பாவம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது அகலம் கலம் கரோதி இது கலீகரோதி கெட்டவனாக செய்கிறாள் இந்த லக்ஷ்மி யார வித்வானாக இருந்தாலும் மன தைரியத்தை உடையவனாக இருந்தாலும் நல்ல குலத்துல பிறந்தவனா இருந்தாலும் இந்த சம்பத்துன்னு ஒண்ணு வந்து அவனை கெட்டவனா ஆக்கிடுறது சர்வதா எப்பொழுதும் கல்யாணி பித்ரா கிரியமானம் அனுபவது க கல்யாண வஸ்துக்கள் நல்ல மங்களகரமான வஸ்துக்களினால் அப்பா அப்பாவனால கிரியமானம் செய்யப்படுகின்ற நவ இருக்கு அந்த நாவ எடுத்துருக்கோம் ராஜ்ய அபிஷேக மங்களம் யுவராஜாபிஷேகத்தினுடைய அந்த மங்களம் பட்டாப பட்டாபிஷேகம் பண்ணுவானோ இல்லையோ இவனை வந்து த கிரௌனிங் ஆஃப் தட் கிரவுன் பிரின்ஸ் சோ யுவராஜ அபிஷேக மங்களம் கல்யாணைஹி கிரியமானம் கல்யாண மங்களகரமான வஸ்துக்களினால் செய்யப்படுகின்றது யாருனால செய்யப்படுகின்றது பித்ரா அப்பாவனால செய்யப்படும் நல்ல வஸ்துக்களினால் செய்யப்படும் அந்த யுவராஜ அபிஷேகத்தை அனுபவத்து நீ அனுபவி மேலும் குலக்கிரம ஆகதாம் துரம் உத்வக இதுதான் மெயின் சென்டென்ஸ் அங்க குலக்கிரம குலம் குல வழி வழியாக வந்த துரம் துரம்னா அந்த அஹ் இதுன்னு பேர் நுகத்தடின்னு பேரு தூஹுன்னா அஹ் நுகத்தடி இப்ப ஜென்ரலி கல்யாணத்துல கூட அந்த நொகத்தடியை வந்து தலையில வைப்பா பொண்ணுக்கு தலையில வச்சு இது அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் என் சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன் த வெயிட் ஆஃப் ஃபேமிலி அதுக்காக பெண்ணுக்கு அதை சொல்றது அந்த நுகத்தடிய மாடு மாதிரி எப்படின்னு அத வந்து மிஸ்இன்டர்பிரட் பண்ணுவா பல பேரு அப்படி இல்ல அந்த நுகத்தடியில வந்து ரெண்டு மாடை வந்து சேர்த்து பூட்டினோம்னா அந்த ஒரு ஒரு மாடு வந்து எப்படி ஒத்தாப்புல போகணுமோ the the entire responsibility of the family is borne by both அப்படிங்கறத சிக்னிஃபை பண்றதுக்காக அந்த நுகத்தடி அங்க இருக்கு அதே போல இங்க வந்து பூர்வ புருஷைகி ஊடாம் துரம்மும் கர்ச்சே இல்லாத அது லக்ஷணையா நம்ம வந்து அத ரெஸ்பான்சிபிலிட்டிங்கறதுக்கு நம்ம கொண்டு வந்துடுறோம் பாரம்ங்கிற அர்த்தத்தை சொல்றோம் சோ தூஹு அப்படின்னாலே பாரஹான்னு அர்த்தம் எடுத்துக்கிறோம் சோ குலக்கிரமமாக வந்திருக்கக்கூடிய பூர்வ புருஷைஹி ஊடாம் ஊடகாங்கிறது வகிக்கப்பட்டது வகு தாத்துவோட தப்புத்தேன் சோ பூர்வ புருஷைகி முன்னோர்களால் வகிக்கப்பட்டதுமான துரம் பாரத்தை உத்வக நீனும் தரி நீனும் வகிக்கணும் வகி அவனமய துவிஷாம் சிராம்சி அவனமய எதிரிகளுடைய தலைகளை வணங்கவை எதிரிகள் அவனமய அவ நமதி நமத்தின்னா நம்ம நமஸ்காரம் பண்றது நமயதி அப்படின்னா அவனை நமஸ்காரம் பண்ணவே எதிரிகளுடைய தலைய குனியவை உன்னமய பந்து வர்க்கம் உன்னுடைய பந்துக்களினுடைய ஒரு தலையை தூக்கிடு தூக்கிவிடு அபிஷேகானந்தரம் அபிஷேகத்துக்கு அப்புறம் பிராரப்த திக்விஜயா உன்னுடைய திக்விஜயமானத்தை ஆரம்பித்தவனாக நீ சந்திராபீடனுக்கு அட்ஜெக்டிவ் அது ஆரம்பிக்கப்பட்ட திக்விஜயத்தை உடையவனான நீ பரிப்ரம எங்க பத்தாலும் சுத்திதாபி உங்க அப்பாவனால ஏற்கனவே ஜெயிக்கப்பட்டதாக இருந்த பொழுதிலும் இந்த பூமியை நீ மறுபடியும் ஜெயிக்கணும் எதுக்காக இவன் திக்விஜய யாத்திரை பண்ணணும் சக்கரவர்த்தியா இருக்கான் சக்கரவர்த்தியினுடைய பிள்ளையாவும் இருக்கான்னா ஹீஸ் சுப்ரிமசி அப்ப வந்து வசதியா இருக்காங்கிறதுனால புள்ளையும் வசதியா இருக்கணும்ங்கிறது இல்ல அந்த புள்ளையும் வசதியா இருக்காங்கறத காமிக்கணும்னா அவனும் ஒரு திக்விஜய யாத்திரைக்கு போகணும் பூர்வ விஜிதாம் அப்படி பித்ரா விஜிதாம் வசுந்தராம் பூமியை அந்த பூமி எப்படி இருக்கு பூஷணம் ஏழு தீவுகளை அலங்காரமாக கொண்டிருக்க கூடிய வசுந்தராம் இந்த பூமி ஏழு தீவுங்கிறது பேரு மாலை ஜம்புத்வீபம் அந்த மாதிரி ஒன்பொன்னா கேத்து மாலை எல்லாம் இருக்கும் ஏழு விதமான துவீபங்கள் இருக்கு அந்த ஏழு துவீபங்களை பூஷணமாக வைத்திருக்கும் வசுந்தரா இந்த பூமியை புனகா விஜயஸ்வ மறுபடியும் அதை ஜெயித்து விடு என்னத்தினால அதுக்கு வந்து இங்க சப்டன்சியேட் பண்றார் ஆரூட பிரதாபோகி ராஜா எந்த ஒரு அரசன் ஆரூட பிரதாபக எந்த ஒரு அரசன் வந்து பிரதாபத்தை ஏற்றுக்கொண்டவனாக இருக்கிறானோ எவனிடத்தில் நிலைபெற்று பெற்று இருக்கிறதோ பிரதாபமானது ஆரூடம் நன்கு நிலை இருக்கு சோ ரூடான வளர்றதுன்னு அர்த்தம் ரூட்டட்னு சொல்ற மொழியோ ஆரூடங்கிறச்சு அவனுக்கு வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஒரு சுப்ரிமசி அப்படி இருக்கக்கூடிய அந்த அரசன் தான் திரைலோக்கியதர்ஷி இவ மூன்று முக்காலமும் அறிந்த ஒரு ஞானி ஒரு விஷயத்தை சொன்னார்னா தானா அந்த அர்த்தம் புரியும் அதாவது வாஜம் அர்த்தியும் பெரு ஜென்ரலா பொது உத்தரவ சரித்திரத்துல சொல்றது பொதுவா வந்து ஜனங்கள் பேசுறது என்னன்னா இதுதான் விஷயம் அப்படிங்கிறத சொல்லுவா அர்த்தத்தை தெரிஞ்சிருவோம் வாளுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி வார்த்தையை உபயோகப்படுத்துவான் வேற ரிஷிகள் எப்படின்னா ரிஷி நாம் புனராத்தியானம் வாச்சம் அர்த்தம்னு தாவத்தி உன்னை உன்ன சொல்லிப்பிடுவா அந்த அர்த்தத்துக்கு ஏத்த மாதிரி வாக்கு திருப்பி திருப்பி வருமா அதாவது ஓ இவர் சொல்லிவிட்டாரு அத நம்ம சத்தியமா ஆக்கணுமேனு சொல்லி சத்தியமா ஆக்குமா அந்தவா இது வாசம் வார்த்தையை வாசம் அர்த்தம்னு அர்த்தம் அனுதாவத்தின் பெரு வாக்க சொல்லிப்பிடுவாவா முன்னாடி அர்த்தமானது பின்னாடி ஓடி வந்து ஒட்டிக்கும்பார் அது திரைலோக்கிய தரிசனங்கிச்சே முக்காலமும் அறிந்த ஞானியானவர் அவருடைய ஆதேசமானது சக்சஸ்ஃபுல்லா இருக்குமோ அதுபோல இந்த அரசன் வந்து தன்னுடைய பிரதாபத்தை அரசனுக்கு தான் அவனுடைய ஆதேசகான ரூல் அவனுடைய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது வந்து சித்த சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் இல்லையா ஒரு வேசல் கிங்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அவனு அவனுக்கு கப்பம் கட்டுற அரசன் வந்து இவனையே வந்து ஒத்துக்கணும் இவன் தன்னுடைய பிரதாபத்தை காமிச்சாதான் அவனும் அதுக்கு அடிபணிஞ்சு உட்காந்து ஒத்துக்கப்பறான் அதுதான் இங்க ஆரூட பிரதாபா வீரிய வீரியவதா ராஜ்நாஏவ சித்தா பவதி சரியா எங்க பிரதாபத்தை காமிக்கிறானோ அவனுக்குதான் அது சித்தமாயிடும் இது வந்து உங்களுக்கு டைரக்டா உபமா திரைலோக்கிய தரிசிங்கிறது மூன்று லோகத்தையும் காண்பிக்கக்கூடியவர் ஆர் பார்க்கக்கூடியவர் கூடியவர் இது மூன்று உலகத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு ஞானியனுடைய ஆதேசமானது எவ்வாறு சித்தமாக இருக்குமோ ஆல்வேஸ் சபலம் அதே போல அரசனுக்கும் உங்களுக்கு வந்து எல்லா ஆதேசமும் அவனுக்கு சித்தமா இருக்கும் பவதி இது ஏதாவது அபிதாத அபிததாய உபசஷாம இதை கேட்டுட்டு ஆஹ் இதை சொல்லிட்டு சுகநாசர் நிறுத்தினர் இத கேட்ட உடனே அவன் சந்திராவிட எனக்கு எப்படி இருந்துதான் அப்படியே வந்து இதுதான் ஒரு பெரிய அபிஷேகம் மாதிரி அவனுக்கு இருந்ததான் அப்படி அவனை வந்து குளிக்க குளிப்பாட்டினா மாதிரி இருந்தது பா உபசாந்த வச்சி பிரஷாலித்தகாய உண்மீலித்தகாய கண்டிறக்கப்பட்டவன் போல் அப்படியே சர்ச்சீக்கிருத்தகா அல கிளிய கிளியர் பண்ணா மாதிரி இருக்கான் அவனுக்கு தொடச்ச விட்டா மாதிரி இருக்கான் அவனுக்கு சந்திராபீடனுக்கு அந்த மாதிரி அழகா யூஸ் பண்ணுவார் பவித்ரீகிருத்தா இவ புண்ணியம் செய்தவன் புண்ணியம் ஆக்கப்பட்டவன் போல் இருந்தான் அப்படின்னு நடிப்பார் சரியா ஐ திங்க் இதோட முடிஞ்சிருத்தோம்னு நினைக்கிறேன் இது